नमस्ते नमस्ते टू ऑल क्या दिस इज फिफ्थ स्टैंडर्ड इंग्लिश क्लास माँ दिस इज फिफ्थ स्टैंडर्ड इंग्लिश क्लास अप टू लास्ट क्लास बुक पेज नंबर 105 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம இப்போ கிளாஸில் பார்த்துட்டோம் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம இப்போ கிளாஸில் பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா 106 எடுங்க 106 கன்ஜெக்ஷன் வேர்டு கன்ஜெக்ஷன்னா என்ன ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷன் அப்படின்னாலே வந்து கனெக்டிவ் கனெக்ட் பண்ணுறது ரெண்டு சென்டென்ஸையோ ரெண்டு வேர்டையோ கனெக்ட் பண்ணுறது பேர் தான் வந்து கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே சி புக் பேஜ் நம்பர் ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கனால ஜஸ்ட் இந்த பட் ஆஸ் ஆர் இதெல்லாம் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு த்ரீ சென்டென்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு மீனிங் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கூடாதாங்க அண்ட் அப்படின்னா என்ன அண்ட் அப்படின்னா மற்றும் அப்படின்னு மீனிங் சரியா நெக்ஸ்ட் ஆர் இல்லைன்னா இல்லையே அதாவது இதுவா இல்ல அதுவான்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா யூ லைக் டீ ஆர் காஃபி ஆர் இது இல்லைன்னா அதுவா இதுவா அதுவான்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா ஆர்னா இல்லைன்னா நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் திங்ஸ்க்கு பிஃபோரா நம்ம அண்ட் யூஸ் பண்ணுவோம் லாஸ்ட் திங்ஸ்க்கு பிஃபோர் ஃபார் எக்ஸாம்பிள் புக் பென்சில் இரேசர் ஸ்கேல் அண்ட் ஷார்ப்னர் அந்த லாஸ்ட் திங்ஸ்க்கு முன்னாடி நம்ம அண்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகே பட்னா ஆனால் என்ன சொல்லுவோம் என்னது ஐ லைக் டீ பட் ஐ டோன்ட் நீட் நவ் டீ ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ எனக்கு வேண்டாம் இருந்தாலும் எனக்கு இப்ப வேண்டாம் இப்ப ஆர் அப்படின்னா யூ லைக் டீ ஆர் காஃபி யூ ஹாவ் பென் ஆர் பென்சில் அந்த ஆர் இது இருக்கா இல்ல அது இருக்கா அப்படி கேட்கணும் இல்லையா அப்ப வந்து இந்த ஆர் சரியா ஷல் ஐ ரிபீட் இப்ப நீங்க இது யூஸ் பண்ணி இப்ப நம்ம சொன்னதை வச்சு நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் டேக் அ பென்சில் ஆல்சோ A conjunction is a word that joins two words or sentence. இதுதான் மிஸ் சொன்னாங்க இல்லையா கன்ஜெக்ஷன்னா என்ன ஜாயின் பண்ணோம் எதை டூ வேர்ட்ஸையோ இல்லை டூ சென்டென்ஸையோ டூ வேர்ட்ஸையோ இல்லை டூ சென்டென்ஸையோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கன்ஜெக்ஷன் வேணா ஆர் அண்ட் பட் இது மட்டும் கிடையாது இன்னும் இருக்குது ஸோ ப ஸோ பிகாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஆனால் இது வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இது மட்டும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டில் வர்றது ஸோ பிகாஸ் சோலாக இருக்குது அது நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஓகே ஹி ஹாஸ் ஏ பென்சில் டேஸ் ஏ பேப்பர் பேப்பர் அதாவது பென்சில் அண்ட் பேப்பர் இங்க என்ன வரணும் அப்ப அண்ட் பென்சில் மற்றும் பேப்பர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மற்றும்க்கு வந்து இந்த இடத்துல அண்டு வரும் நெக்ஸ்ட் ஹி ஹாஸ் எ பால் டேஸ் நாட் எ பேட் அவகிட்ட பால் இருக்கு ஆனா பேட் இல்லை அந்த ஆனால் அப்ப இது என்ன வரும் அண்ட் ஆர் பட் விச் ஒன் இஸ் கம்ஸ் ஹியர் பட் ஸோ வாட் கம்ஸ் ஹியர் பட் பியூட்டி பட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூ யூ வாண்ட் ஆப்பிள் டேஸ் பியூர் உனக்கு வந்து ஆப்பிள் வேணுமா இல்லை என்ன வரணும் இங்கே ஆர் என்ன வரணும் இங்கே ஆர் ஆப்பிள் வேணுமா இல்லை பியூர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க பாருங்க எங்கள் கையில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கா எது வேணும்னு சொல்லி நெக்ஸ்ட் லெட் அஸ் சீ சம் மோர் கனெக்டிங் வேர்ட்ஸ் இன்னும் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ்லாம் இருக்குது அது என்னென்னு சொல்லி பார்ப்போமா ஐ கேன் நாட் கோ அவுட் டேஸ் இட் இஸ் ரெய்னிங் நான் இப்போ வெளியில் போகவே முடியல ஏன்னா இட் இஸ் ரெய்னிங் ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்காங்க மழை பெஞ்சிட்ருக்கு அப்போ இங்கே என்ன வரணும் பிகாஸ் மழை வந்துட்டு இருக்கு ஏனென்றால் இந்த இடத்துல பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால் பிகாஸ் ஏனென்றால் நெக்ஸ்ட் சோ சோனா ஆகையால் சோனா ஆகையால் அதனால அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆகையால்
பட்னா ஆனால் பட்னா ஆனால் நெக்ஸ்ட் இங்க பாருங்க he missed the bus dash he came late because அதாவது he missed the bus ஆனா பஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஏனென்றால் ஏனா he came late அவன் அவன் பஸ் மிஸ் பண்ணிட்டான் ஏனா அவன் லேட்டா வந்தான் அதனால பஸ் போயிடுச்சு she did not buy the book because she had no money avan book vaangla yena avangitta money illa panam illa adanal avan book vaangla appdin solli idhukku artham kadai paranga reason for the first event in the above sentences the word because is used to explain the reason for the first event in the because the thing use pandrana the first sentence kana reason vandu explain pannudhu adukana kaaranatha explain pannudhu andha edathil dhaan vandu neenga because use pandreenga priya was sick so she consulted a doctor he came late so he missed the bus she had no money so he did not buy the book ava vandu inge parunga priya sikka iruka adanal inge parunga yen endralku adanalukku agayal adanal avaitukku pora priya he came late iva iva late a vanda yena he missed the bus iva late a vanda agayal bus miss pantan முன்னாடியே வந்திருந்தா பஸ் அவன் பிடிச்சிருக்கலாம் லேட்டா வந்ததுனால அவன் பஸ் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது ஓகேவா தி இன் தி எபோவ் சென்டென்சஸ் தி வேர்ட் சோ இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் தி ரிசல்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஈவென்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டுக்கான ரிசல்ட் இங்க வந்து ரீசன் அதுக்கான காரணம் இங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட் அதுக்கான முடிவு என்னன்னு சொல்லி சொல்றது வந்து இந்த சோவோட வேல்யூ சோவோட வேலையா இருக்குது ஓகேவா இப்போ இங்க பாருங்க மேட்ச் தி ஃபாலோயிங் தி கேட் வாஸ் ஹங்கிரி அது ரொம்ப பசியா இருந்தது இத நீ படிச்சு பாருங்க அதுக்கு என்ன ஆன்சர் கட்டறோம் बिकॉज ஐ ஹேட் எ ஹெட்ஏக் அப்படி வருமா அது பசியா இருந்தது அதனால எனக்கு தலைவலியா இருந்தது அப்படி வருமா சோ இட் ஏட் தி ஃபிஷ் அதனால அது வந்து அந்த ஃபிஷ் சாப்பிடுச்சு அது ரொம்ப பசியா இருந்தது அதனால அது ஃபிஷ் சாப்பிடுச்சு எது கரெக்ட்டா வரும் சோ திஸ் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சோ யூ வாண்ட் டு மேட்ச் தி ஃபர்ஸ்ட் டு செகண்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ வாஸ் ஆன் லீவ் ஐ வாஸ் ஆன் லீவ் நான் வந்து லீவ் போட்டுறேன் என் கேளு பிகாஸ் ஐ ஹேட் எ ஹெட்ஏக் நான் வந்து அப்போ தலைவலியில் இருந்தேன் பிகாஸ் ஷீ ஹேட் டு அட்டன் ஃபங்க்ஷன் ஏன்னா அவள் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணான் ஸோ ஹீ ரன் அவே ஏன்னா அவன் வந்து ஓடிட்டான் அதனால அவன் ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி இது வந்து எது கரெக்டான மீனிங் வரும் ஐ வாஸ் ஆன் லீவ் அப்படின்னா பிகாஸ் ஐ ஹேட் எ ஹெட்ஏக் ஏன்னா எனக்கு அப்போ வந்து தலைவலியாக இருந்தது நான் ஏன் லீவில் இருந்தேன்னா எனக்கு தலைவலியாக இருந்தது ஸோ இது ரெண்டையும் தான் வந்து மேட்ச் பண்ண முடியும் நெக்ஸ்ட் அப்ப என்ன இது ரெண்டையும் நீங்க மேட்ச் பண்ணுவீங்க இல்லையா ஹி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் த டாக் அவன் நாயை பார்த்து பயப்பட்டான் சோ ஹி ரன் அவே அதனால அவன் அங்கே ஓடிட்டான் சி வென் ஹோம் இயர்லி இயர்லியர் எதுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டான் ஏன்னா பிகாஸ் ஷி ஹேட் டு அட்டன் த ஃபங்க்ஷன் அவன் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போனோம் அதனால அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓகேவா இது வந்து ஹோம்ஒர்க் அண்ணா இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு பிகாஸ் சோ இப்போ சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த சோங்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கான ரிசல்ட்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல நீ சோ யூஸ் பண்ணும் பிகாஸ்னா ரீசன் ஆகையால் அவன் லேட்டு அந்த ரீசன் சொல்கிறது மாதிரி இருந்ததுன்னா அந்த பிகாஸ்னு சொல்லிட்டு வரணும் சரியா ஹலோ ரவி நெக்ஸ்ட் யூ அலர்ட் டேக் பேஜ் நம்பர் 109 டேக் அ பென்சில் ஆல்சோ சப்ளிமெண்டரி ரீடர் ஒன் ஸ்டோரி மா இஸ் ஒன் இஸ் of the story practice makes a man perfect a man perfect அதாவது பயிற்சி தான் வந்து ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குது அதாவது எந்த ஒரு கலையுமே பயிற்சி பெற பெற அது வந்து முழுமையா ஒரு மனிதன் முழுமையா அதுல வெற்றி அடைய செய்யும் அப்படிங்களாம் சரியா அதுக்கு பாருங்க ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காங்க தங்கம் பாருங்க லாங் லாங் ஏகோ தேர் லிவ்ட் அண்ட் ஆர்ச்சர் நேம் உத்தமன் அதாவது ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தேர் லிவ்ட் அண்ட் ஆர்ச்சர் அண்ட் ஆர்ச்சர் ஏன் கொடுத்துருக்காங்க கண்ணா ஆர்ச்சர் ஏஇஐஓயு வவ்வல் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அங்கே ஆர்டிகல்ஸில் என்ன யூஸ் பண்ணோம் அண்ட் அதனால அண்ட் ஆர்ச்சர் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஏ ஆர்ச்சர் இல்லை த ஆர்ச்சர் அதாவது ஆல்ரெடி வந்துருந்ததுன்னா அந்த த ஆர்ச்சர்னு கொடுத்துருப்பாங்க ஓகே தேர் லிப்டு அண்ட் ஆர்ச்சர் நேம் உத்தமன் அந்த ஆர்ச்சர் நேம் என்ன ஆர்ச்சர்னா யார் ஆர்ச்சர்னா ஏறுறமா வில்வித்தை வில்வித்தை வில்ல இது பண்ணுறவங்களாம் நம்ம வந்து பாருங்க இந்த இந்த மேன் நேம் தான் வந்தோம் இவங்களை தான் வந்து உத்தமன் இவங்க நேம் தான் உத்தமன் தான் ஆர்ச்சர் அப்படிங்கிறது ஓகே டியூரிங் ஹிஸ் டைம்
தி ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல்ஸ் ஃபில்ட் த லேண்ட்ஸ் அந்த டைமில் டியூரிங் ஹிஸ் டைம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்டில் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக அனிமல்ஸ் வந்து ஃபில்லாக இருந்தது ஹி வாஸ் எ ஸ்கில்ட் ஆர்ச்சர் அண்ட் குட் பர்ஃபார்ம் வண்டர்ஃபுல் ஃபீட்ஸ் ஆஃப் ஆர்ச்சரி அவனுக்கு அந்த ஆர்ச்சரி அந்த வில்வித்தைக்கு சட்ஸ் தகுந்த தீனி போடுற மாதிரி இருந்தது அந்த காலகட்டத்தில் ஹி குட் ஹிட் த சென்டர் ஆஃப் த டார்கெட் ப்ரெசஸரி இதான் பாருங்க இங்கே இருக்கு நம்ம இதுலேயுமே நம்ம ஸ்கூலில் இருந்தது இல்லையா இந்த இதெல்லாம் நீங்கள் ஆர்ச்சிலாம் ஆர்ச்சரியெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணீங்க பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியான டைம் கிடைக்கிறாங்க எல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க இல்லையா ஈசிஎல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதானா ஓகே நோ மேட்டர் ஹவு ஃபேர் த டார்கெட் வாஸ் ரொம்ப தூரமாக இருந்தால் கூட அவன் கரெக்டாக டார்கெட் பண்ணி அதில் அச்சீவ் பண்ணுவான் ஹி வாஸ் ஆல்சோ எ ஷோ ஆஃப் நிறைய பேருக்கு அதை காமிச்சு இருக்கான் அவன் நல்லா செய்வான்றது நிறைய பேருக்கு அவன் ப்ரூவ் பண்ணி இருக்கான் நிறைய பேர் முன்னாடி ஹி லைக் டு ஷோ ஹிஸ் ஸ்கில்ஸ் ஃபார் த க்ரௌட்ஸ் டு அட்மையர் அதாவது தன்னுடைய திறமையை வந்து க்ரௌடில் காமிச்சு அதை வந்து அவங்க எல்லாரும் அட்மையர் பண்ணணும் அட்மையர்னா என்ன புகழணும் தன்னை புகழணும்னு சொல்லி அவன் நினைச்சான் ஒன் டே ஆஸ் யூஷுவல் ஹி வாஸ் ஷூட்டிங் ஏரோஸ் அட் த டார்கெட்ஸ் எப்பயும் போல் அவன் வந்து ஒரு நாள் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சர்க்கிள் பண்ண வச்சு அவங்க முன்னாடியே வந்து அவன் செய்ய ஷூட்டிங் ஏரோஸ் எடுத்து டார்கெட்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கான் தி அட்மிரர்ஸ் வாட்ச்டு இன் அவி அது அந்த ஒரே ஆவலோட வந்து அவங்கள பார்க்குறாங்க ஒரே ஆவலோட அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க அட் த டைம் எ மேன் வித் எ பியர்ட் ஆஸ் ஒயிட் ஆஸ் ஸ்னோ கேரிங் ஆயில் கார்ட்ஸ் ஜாயின் த க்ரௌட் அண்ட் ஸ்டுட் அட் த பேக் அந்த டைமில் தாடி ஃபேஸ் நிறைய ஒயிட் ஸ்னோ மாதிரி பனி மாதிரி தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்து அந்த க்ரௌடில் ஜாயின் ஆகுறாரு அவர் கேரிங் ஆயில் காட்ஸ் இப்போ தானே நான் ஆயில் டின்லெலாம் வருது அப்போலாம் பார்த்தீங்கன்னா காட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் என்னென்னா நம்ம அந்த பிக்ஷனரிலே பார்த்தோம் பாருங்கள் அது பாட்டில் கார்டு இருக்கு இல்லையா பாட்டில் கார்டு வந்து காஞ்சிருச்சுன்னா சுரைக்காய் கொடுக்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதுலலாம் ஆயில் ஊற்றி எடுத்துட்டு வருவாங்க ஜாயின் அட் த க்ரௌட் அண்ட் ஸ்டுட் த பேக் அந்த பேக் சைடில் வந்து நிற்கிறாரு சரியா ஆஸ் உத்தமன் ஃபினிஷ்டு உத்தமன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான் அவனுடைய வித்தையெல்லாம் காமிச்சு முடிச்சிட்டான் த க்ரௌட் கிளாப் அண்ட் சியர்டு ஃபார் ஹிம் எக்ஸ்பெக்ட் த ஆயில் செல்லர் அந்த ஆயில் செல்லர் இருக்கார் இல்லையா அந்த ஆயில் எண்ணெய் விற்கிற விற்பனையாளர் இருக்கார் இல்லையா அவரை தவிர மற்றவங்க எல்லாருமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சூப்பர் சார் உங்களை மாதிரி யாராலும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறது என்ன ஆய் ஊயின் எல்லாம் வந்து ரொம்ப சீராக பண்ணுறாங்க ஹி நெய்தர் கிளாப்டு நார் சியர்டு இவர் கிளாப் பண்ணவும் இல்லை சேரப் பண்ணவும் இல்லை ஒன்றும் பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி எனக்கு தெரியலன்ற மாதிரி அவர் ரொம்ப இதாக இலக்காரமாக நின்றுட்டு இருக்கார் சடன்லி வித் எ டீப் அண்ட் லவ் டோன் ஹி செட் சடனாக தன்னுடைய டீப் டோனில் சொல்கிறாரு லவுடாக சவுண்டாக சொல்கிறாரு இட்ஸ் ஜஸ்ட் எ மேட்ரு ஆஃப் ப்ராக்டிஸ் உத்தமன் காட் அனாய்டு அதாவது இட்ஸ் ஜஸ்ட் எ மேட்ரு ஆஃப் ப்ராக்டிஸ் இதில் ஒன்றும் பெருசாக சாதிக்கிறது என்ன நீங்களாம் கைத்தட்ட அளவுக்கு பெரிய இது கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக அவர் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே முத்தமனுக்கு கோபம் வந்துருச்சு அனாய்டுனா டென்ஷன் ஆகிட்டான் அவன் தி இரிட்டேட்டட் உத்தமன் ஆஸ்க்டு அப்படியே கோபத்தோடு அவங்ககிட்ட உத்தமன் கேட்குறான் ஆர் யூ அண்ட் ஆர்ச்சர் யோ நீ என்ன ஆர்ச்சரா டூ யூ திங்க் எனி ஒன் கேன் டூ வாட் ஐ டூ சரி நான் செய்கிற மாதிரி ஒன்றால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன நீ ஒரு வில்வித்தைக்காரனா உனக்கு எப்படி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க நான் இப்படி தானே கண்ண எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நீ இப்படி தானே பண்ணுவேன் உன்னை நீ நல்லா பண்ணிட்டே அப்படின்னா உன்ன மற்றவங்க யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் உன்னால் பண்ண முடியுமா நான் மட்டும் நான் என்னால் தான் பண்ண முடியுன்ற மாதிரி நீ அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியும் சேம் லைக் தட் ஹி இஸ் ஆல்சோ டிட் த சேம் திங் இவங்களும் அதே தான் செஞ்சாங்க தி ஓல்டு மேன் செட் காம்லி இவன் டென்ஷன் ஆகி கத்துறான் நீ என்ன ஆர்ச்சிராயா உன்னால் பண்ண முடியுமா இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லும் போது பட் இவன் காமாக சொல்கிறான் ரொம்ப கூலாக ஆன்சர் கேட்குறான் நோ சார் ஐ எம் நாட் அன் ஆர்ச்சர் ஐ டோன்ட் டவுட் யுவர் ஸ்கில்ஸ் ஆல் ஐ செட் வாஸ் தட் எவ்ரி திங் வாஸ் எ மேட்ரு ஆஃப் ப்ராக்டிஸ் சார் நான் உங்களுடைய ஸ்கில் உங்களுடைய திறமையில் நான் சந்தேகப்படவே இல்லை நீங்கள் திறமை இல்லாதவங்கன்னு நான் சொல்லலை பட் இவங்களாம் சொல்கிற அளவுக்கு உங்களால் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா யார் வேணாலும் இதை செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் உத்தமன் வாஸ் ரெட் இன் ஆங்கர் அப்படியே உத்தமனுடைய ஃபேஸ் என்ன ஆயிடுச்சு கோபத்தில் அப்படியே செவந்து போயிடுச்சு வாட் டு யூ நோ டு பாஸ் சச் தாட்லெஸ் கமெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ் ஹூஆர்யூ யோ அடுத்தவங்க முன்னாடி என்னை பற்றி நீ இவ்வளோ தரக்குறவா பேசு நீ யாரியா அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஊர் முன்னாடி வந்து இவன் வந்து ரொம்ப நல்லவன் ரொம்ப ஐ மீன் ரொம்ப திறமசாலின்றது பரவி இருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு வந்து அவன் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் பேசினவனா அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இந்த ஊர் முன்னாடி என்ன மரியாதை குறைவாக பேசுகிறேன் நீ யாருன்னு சொல்லி கேட்குறாங்க சார் தெர் இஸ் நோ ரீசன் டு பி ஹேங்க்ரி சார் நீங்கள் ஏமேலாம் கோபப்படுறதுக்கு இதில் காரணமே கிடையாது ஐ ஆம் எ சிம்பிள் ஆயில் செல்லர் நான் ஒரு சாதாரண எண்ணெய் வியாபாரி ஐ ஆம் ஷூர் யூ மஸ்ட் ஹவ் கெஸ்ட் தட் பை சீயிங் மை காட்ஸ் என்னுடைய காட்ஸ் எல்லாம் என்னுடைய இந்த ஆயில் இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார்
நான் வந்து ஒரு சாதாரண ஒரு எண்ணெய் வியாபாரி தான்ட்டு ஐ ஃபில் திஸ் காட்ஸ் வித் ஆயில் அண்ட் செல்தம் நான் இதில் ஆயில் ஃபில் பண்ணி இப்போ வித்துட்ருக்கேன் ஓவர் த இயர்ஸ் ஐ ஹாவ் அச்சீவ்ட் சம் ஸ்கில்ஸ் இன் ஃபில்லிங் த காட்ஸ் இஃப் யூ அலோ ஐ வில் ஷோ இட் டு யூ சார் நான் கூட என்னுடைய ஆயில் ஃபில் பண்ணுறதுல கூட நான் ஒரு திறமசாலி தான் நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய திறமையை உங்கள் முன்னாடி காமிக்கிறேன் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செட் த ஓல்டு மேன் சொல்கிறாங்க உத்தமன் இன் எ மோக்கிங் டோன் செட் ஷோ அஸ் யுவர் ஸ்கில்ஸ் சொல் செய் பார்க்குறேன் எங்கே உன் திறமையை காமி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய த்ரோட் இதில் அப்படியே ஒரு மாதிரி செய் உன் காமி உன் திறமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே எவ்ரி ஒன் வாஸ் கியூரியஸ் கியூரியஸ்னா என்ன ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்குறாங்க என்னதான் செய்ய போகிறான் சாதாரண என்ன வியாபாரி அவன் என்னையா பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தே வாண்டட் டு சி வாட் வுட் ஹேப்பன் நெக்ஸ்ட் எல்லாரும் அப்படியே அவள் என்னையா அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லி ஆர்வத்தோடு இருக்காங்க தி க்ரௌட் இன்ச் க்ளோசர் இன்னும் ஒரு இன்ச் க்ளோஸ் பண்ணி நெருங்கி வந்துட்டாங்க டு கெட் எ கிளியர் வியூ ஆஃப் த ஆயில் செல்லர் அவள் என்ன பண்ணுறாருங்கிறத ஃபுல்லாக கிளியராக அதை வாஷ் பண்ணுன்றதில் ரொம்ப அக்கறையோடு கிட்ட வந்து பார்க்குறாங்க என்னதான் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க தி க்ரௌட் அண்ட் பை habit the oil seller was calm avanga paatla crowd avanga paatla pesuranga pudikiranga la balabalonu pesuranga adala avaru kandukave illa avaru paatla calm ah silent ah avarude work start pandraru he patiently placed an empty god on the ground or ground la or empty அந்த காட் இருக்குல்லையா அதே என்ன சொன்னேன் அந்த சுரக்காய் குடுக்கன்னு சொல்றோம் இல்லையா அதை கீழே வைக்கிறாரு he then placed a small coin on the mouth of the god mouthனா என்ன அந்த குடு அந்த பாருங்க இந்த 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 இது இருக்குல்லையம்மா இதனுடைய மவுத்தில் மேலே ஓப்பனிங்கில் அந்த மவுத் இருக்கு இல்லையா அந்த காம்பு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல தான் வந்து அதை உடச்சிட்டோன்னா அந்த இடத்துல ஹோல் இருக்கும் சின்னதாக அதுக்குள்ளே தான் ஆயில் ஃபில் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வந்து வித்துட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் காயின்னா இப்போ இருக்கிற காயின் மாதிரி இருக்குது அதுக்குன்னு காயின்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஹோல்ஸாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி இருக்கும் பார்த்தா இந்த இடத்துல ஹோல் இருக்கும் சுற்றி இப்படி ஃபில் பண்ணியிருக்கும் இதுதான் வந்து காயின் அந்த காலத்தில் இருந்த காயின்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் தி ஸ்மால் காயின் மேட் ஆஃப் காப்பர் அது எதில் ஆயிருக்கு காப்பரில் ஆயிருக்கு அதே மே ஸ்மால் ஹோல் அட் திஸ் சென்டர் அதனுடைய சென்டரில் எப்படி இருக்கும் சின்ன ஒரு ஹோல் இருக்கும் அந்த காயின் ஹோல் இதில் சின்ன ஒரு ஹோல் இருக்கும் தி ஆயில் செல்லர் ஸ்டுடப் நின்றுட்டார் கீழே அதை குமிஞ்சி வச்சுட்டு ஆயில் அந்த இதுலேயே வந்து காயினையும் வச்சுட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறார் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவர் நிற்கிறார் ஃப்ரம் த ஹைட் ஹி போர் த ஆயில் போர்னா ஃபில் பண்ணுற ஆயில் இன் ஹிஸ் லேடல் அண்ட் பிகேன் டு போர் ஆயில் இன் டு த க்ரௌட் அது க்ராட் இப்படி மேலே நின்று வாக்கில் கீழே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு வாட்டர் பாட்டில் வாட்டர் ஃபில் பண்ண சொன்னால் கூட உங்கள் மம்மி வந்துட்டு கண்ணு உங்கள் ஸ்கூலுக்கு தானே நீயே வாட்டர் ஃபில் பண்ணிக்கோன்னு சொன்னால் கூட வாட்டர் பாட்டில் வாட்டர் ஊற்றங்காட்டி தட்டுன்னு ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி அதுக்குள்ளே ஊற்றங்காட்டி சுற்றியும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தான் அதுக்குள்ளே ஊற்றுறோம் இல்லையா ஆனால் இவங்க எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நின்றுட்டு கீழே கும்மி கீழே இருக்கிறது நின்று வாக்கில் ஊற்றிருக்காரு அது எப்படியும் அந்த ஹோல் அந்த காயினோட ஹோல்ஸ்குள்ளே போய் தான் அந்த இதுக்குள்ளே போகணும் ரொம்ப குட்டி ஹோலாக இருக்கும் அதுக்குள்ளே அவர் வந்து கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே ஊற்றிருக்கார் ஃப்ரம் த ஹைட் ஹிப்பர் தி ஆயில் இட் வெண்ட் ஸ்ட்ரெயிட் இன் டு த காட் த்ரூ த ஹோல் இன் த காயின் அந்த காயினில் கூட கொஞ்சம் கூட வந்து ஆயிலே படலை காயினில் கூட கொஞ்சம் கூட ஆயில் படாமல் அதுக்குள்ளே ஊற்றிருக்கார் வென் த ஆயில் செல்லர் ஹேட் ஃபினிஷ்டு ஃபில்லிங் த காட் ஹீ லிஃப்டட் த காயின் வெளியே எடுக்கிறார் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவர் வெளியே எடுக்கிறார் ஹீ ஷோட் பீப்புள் தட் த காயின் டிட் நாட் ஹாவ் எனி ட்ரேஸ் ஆஃப் ஆயில் கொஞ்சம் கூட அந்த ஆயில் வந்து அதில் படவே இல்லை எடுத்து பீப்புள்ஸ் கிட்டே காமிக்கிறார் க்ரௌட் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட எடுத்து காமிக்கிறார் தி க்ரௌட் வாஷ் ஷாக்டு டு சைலன்ஸ் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி தானே அவங்க செய்கிறாங்க ஷாக் ஆகிட்டு அப்படி சைலண்ட் ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாமல் அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க தென் ஒன் பர்சன் சியர்ட் அண்ட் சூன் த என்டையர் க்ரௌட் பர்ஸ்ட் இன் டு த லவுட் சியர் ஃபார் த ஆயில் செல்லர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபிலிம்லலாம் கூட பார்ப்பீங்கல்ல ஒரு ஹீரோ ஏதாவது செஞ்சார்னா மற்றவங்களாம் அமைதியாக இருப்பாங்க ஒரு குழந்தை மட்டும் ஃபஸ்ட்டு கிளாப் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தா ஹோல் க்ரௌடே வந்து ஸ்டார்ட் பண்ணும் அந்த மாதிரி தான் ஒருத்தர் மட்டும் ஃபஸ்ட்டு இவங்கள சியர் அப் பண்ண என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஆனதர் எல்லோரும் ஒன்று ஜாயின் பண்ணி லவுடாக ரொம்ப சவுண்டாக எல்லோரும் சூப்பர் சார் சூப்பராக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க தி ஆயில் செல்லர் ஸ்மைல்ட் அண்ட் சேட் ஆஸ் ஐ டோல்ட் தேர் இஸ் நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட் இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ் அதனால தான் நான் சொல்கிறேன் எதுவுமே வந்து அற்புதம் கிடையாது ப்ராக்டிஸ் தான் பயிற்சி தான் ஒரு மனிதனை சிறந்த முறையிலாக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் உத்தமன் வாஸ் ஜஸ்ட் யூ சர்ப்ரைஸ்டு ஆஸ் த க்ரௌட் ஹீ ஸ்மைல்ட் அண்ட் சே யூ ஹாவ் தாட் மீ சம்திங் டுடே தேங்க்யூ அதாவது நீங்கள் எனக்கு தாட்னா வந்து
அது நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல லெசன் நல்ல ஒரு படிப்பனையை எனக்கு ஊட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாரு. யார் உத்தமன் சொல்கிறார். ஓகேவா, ஆர் யூ லைக் தி ஸ்டோரி? பிடிச்சிருக்கடம்மா. நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 111 எடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர், உத்தமன் வாஸ் ஸ்கில்டு இன். அந்த உத்தமன் வந்து எதில் ஸ்கில்டாக இருந்தார் பாருங்க, பெயிண்டிங், ஆர்ச்சரி, டான்ஸ். பெயிண்ட் பண்ணுறதுல இது இருந்தாரா, இல்லை டான்ஸிங்கில் இருந்தாரா, இல்லை ஆர்ச்சரியில் இருந்தாரா? ஆர்ச்சரி. ஸோ யூ வாண்ட் டு டிக் த ஆர்ச்சரி, ஆர்ச்சரிங்கிறத டிக் பண்ணி எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு, தி ஓல்டு மேன் வாஸ் கேரியிங், என்ன சுமந்து வந்தார் அவர், என்ன சுமந்து வந்தார்? காட்ஸ் ஆஃப் ஆயில், அந்த குடுக்கையில் வந்து ஆயில் சுமந்து வந்தார். காட்ஸ் ஆஃப் மில்க், மில்க் கொண்டு வந்தார். காட்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் கொண்டு வந்தார். விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்? ஆயில் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தி ஓல்டு மேன் ஈஸ் தேர், ஏ வெஜிடபிள் வெண்டர், அவர் வெஜிடபிள் வெண்டர் வியாபாரியா, அண்ட் ஆயில் செல்லர், இல்லை ஆயில் வியாபாரியா, மர்ச்சன்ட், அவர் ஒரு வியாபாரியா, எது என்னது? ஏன் ஆயில் செல்லர், அவர் ஒரு ஆயில் செல்லர். தி ஓல்டு மேன் புட் டேஸ் அண்ட் த மவுத் ஆஃப் தி காட், அந்த காட் மேலே அவர் என்ன வச்சார்ப்பா? எ பீஸ் ஆஃப் பேப்பர், பேப்பர் வச்சாரா? நோ, எ ஸ்மால் காயின், ஒரு ஸ்மால் காயின் வச்சாரா? வெரி குட். எ ஸ்மால் ஸ்டிக், விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? எ ஸ்மால் காயின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ், இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பாருங்கம்மா. What did the archer want to show to the crowd? The archer வந்து அந்த crowd கும்பலுக்கு வந்து என்ன காமிக்கணும்னு அவர் நினைச்சார். The archer wanted to show his skills. His skills. Next, second one. Why did Uthaman become an angry with the old man? எதுக்காக வந்து அந்த ஓல்டு மேன் மேல ஒரு கோபப்பட்டாரு உத்தமன்? Became angry with தேர்ட் ஒன், வாட் டிட் த ஆயில் செல்லர் பெர்ஃபார்ம், அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் ஆயில் செல்லர் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணார்? தி ஆயில் செல்லர் ஃபோர் ஆயில் த்ரூ, த்ரூனா வழியாக நடத்தலாம், எதன் வழியா அவர் வந்து போர் பண்ணாரு, போர்னா ஊத்துரு, எப்படி ஃபீல் பண்ணாரு? எஸ் மா போர் ஆஃப் எ காயின், ஆஃப் எ காயின். Pause the video, after you will write it, okay? Pause பண்ணி எழுதி போனீங்க அப்படியே ஒரு வீடியோ எழுதிருக்கீங்கன்னா உடனே இதாகிடும், நீ ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அதனால எழுதுறன்ற ஆன்சர் வரக்கூடாது. ஃபோர்த் ஒன், வாட் வாஸ் த லெசன் லேர்ன் பை உத்தமன், உத்தமனுக்கு என்ன மாதிரியான லெசன் வந்து எடுத்து இது பண்ணாங்க, டீச் பண்ணாங்க? Thank you.
this homework one means. धन्यवाद धन्यवाद टू ऑल.